கிரிப்டோகரன்சி செக்டாரில் வந்து 100% ரிஸ்க் இருக்கு அப்படின்ற காரணத்தினால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்களா ஓனாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுக்கிறது தான் எப்பவுமே பெட்டர். வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டா இருந்தாலும் ஓகே தான், ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலுமே ஓகே தான், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கும் போது நாம எல்லாருமே அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கும் போது, இந்த மாதிரி பியர் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமா கிராஷ் ஆயிட்டு கீழே போயிட்டே இருக்கும் போது எப்படிப்பா நம்ம சர்வே பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ப்ராஃபிட் பாக்குறதுக்கு சான்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற விஷயத்தையுமே, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பிட்காயின் பிரைஸ் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எந்த அளவுக்கு பிளக்சுவேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்க போற முதல் விஷயம் வந்து எப்படி சர்வே பண்றது. மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் ஓகே தான், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் செக்டாரா இருந்தாலுமே ஓகே தான், எப்படி நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல வந்து சர்வே பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய, அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒத்து போகும். ஸோ அதனால உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து டேக் கேர் பிரேக், ஓகேவா? அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டு மேலே போகும்போது ப்ராஃபிட் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கும்போது, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சமாக பிரேக் எடுத்துக்கிட்டு அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாட்டம் ப்ரைஸ், அதாவது மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பிட்காயினோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இதுதான் பாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் ஃபுல் அமௌண்ட்டையுமே இங்கேயே கரண்டாக இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால மார்க்கெட்ல வந்து பாட்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபுல் அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மூணாவது விஷயம் வந்து டிசிஏ பண்ணுங்க, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்தாலுமே ஓகே தான்ப்பா, நான் இதில் வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட வந்து 10,000 rupees ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மார்க்கெட் வந்து 5 steps பிரிச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் டவுனாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்லேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறும்போது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நாலாவது ஸ்டெப் வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காயின்ஸை வந்து முன்னாடியே வாங்கி வச்சிருக்கேன், இப்ப நான் கொஞ்சமா லாஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடியது ஸ்டேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஸ்டேக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டேக்கிங் குள்ள போடும்போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் தான் கிடைக்கும், ரொம்பலாம் கிடைக்காது, கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து ரிட்டர்னா கிடைச்சா கூட டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஞ்சாவது விஷயம் வந்து கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ 100% ரிஸ்க் இருக்கு அப்படின்ற காரணத்தினால யார் சொல்ற விஷயத்தையுமே ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டேன், இன்க்ளூடிங் நான் சொல்கிற விஷயத்த கூட ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி DYOR அப்படின்னு சொல்லக்கூடிய டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்ற விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். பட் என்னுடைய கருத்து வந்து இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான டைத்துல வந்து எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டு மேலே போகும்போது ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு, அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அண்ட் பிட்காயின் பிரைஸ் வந்து வரக்கூடிய நாட்களுக்கு எந்த அளவுக்கு பிளக்சுவேஷன் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் ஷார்ட் மூலமா பாத்துருவோம் வாங்க. இப்ப நம்ம வந்து பிட்காயின் பிரைஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி பினான்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது மூலமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல 21,400 அப்படின்ற பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறமா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து ஷார்ட் அப்படின்ற பொசிஷனை ஓபன் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மேபி நீங்களுமே கொஞ்சமா ஃபாலோ பண்ணி நீங்க இந்த மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து ஷார்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டலை வந்து ஷார்ட் அப்படின்ற பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணி வெளியே எடுத்திருப்போம். வெளியே எடுத்த ப்ராஃபிட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி
20% மட்டுமே நீங்க மேபி அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேற்று 21,190 அப்படின்ற பிரைஸ்ல வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் மண்டே வச்ச மாதிரியே 20,500 அப்படின்ற பிரைஸே இருக்கட்டும். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சமா டவுனாக தான் போயிட்டு இருக்குது, வால்யூமும் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு நமக்கு ரிஸ்க் கிடையாது. அதாவது இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு மண்டே எடுத்த ட்ரேடிங்கில் வந்து நேத்தே கொஞ்சம் ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து தான் 20% கொஞ்சமாக நேத்து வந்து திரும்ப ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து ஓப்பன் பண்ணோம் ஷார்ட் அப்படின்ற பொசிஷனை. ஸோ அதனால 20,500 அப்படின்ற ப்ரைஸையே டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கிற காரணத்தினால நீங்கள் அந்த இடத்துல ஷார்ட் அப்படின்ற பொசிஷனாக வந்துருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வரலாம். ஸோ மேபி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.